ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வந்து காலர் சுடிதார். காலர் சுடிதார் எந்த மாதிரினா காட்டன் சுடிதாரில் காலர் வகையில் அது நிறையா மாடல் இருக்குது. அதில் இது ஒரு மாடலாக கொஞ்சம் போட்டிருக்கேன். அது உள்ளே பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு புரியும். சமையலை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிறேன்னா ரமாராதி குக்கிங் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு புரியும். வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து காலர் நெக் சுடிதார் எப்படி போட்டு காமிக்கிறேன். காலர் நிறைய வகை இருக்கு. அதில் இது ஒரு வகை. அது அந்த மாதிரி லைனிங் எல்லாமே போட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. இப்போ வந்து கழுத்து வந்து ஒரு 2.5 வச்சுக்கலாம். பெரியாருனா 3 இன்ச் வச்சுக்கலாம். சின்னாருனா கொஞ்சம் கம்மியானா கம்மியாக வச்சுக்கலாம். அதில் இப்போ கழுத்து உயராதுல, இது வந்து ஓப்பன் கொய்க்கிறதுக்கு ஒரு 5 இன்ச் வச்சுக்கலாம். பட்டி கொக்கி வைக்கிற மாதிரி ஒரு 5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 இன்ச் வச்சுருக்கல. இது கழுத்தோட அளவு. இது கழுத்து வந்து அகலாது. இது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல. இது லைட்டாக வச்சு மாறு போட்டுக்கலாம். ரவுண்டாக வரக்கூடாது, ஒரு நார்மலாக அது இதுலேருந்தால் பார்த்து போகும். இது அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மாறு போட்டோமோ அந்த அளவுக்கு இப்போ இந்த சைஸில் வந்துருக்கேன். இதை வந்து லைட்டாக தட்டிக்கலாம். லைட்டாக பாயிண்டாக இல்லாமல் எல்லாருடைய ஒரே ரவுண்ட் ஷேப்பாக லைட்டாக தட்டிட்டா போகும். இப்போ பார்த்தோம்னா இந்த ஷேப்பு வந்துடும். இது மாதிரி தான் நம்ம காலர் மாதிரி போச்சுக்கலாம். அதான் இப்போ வந்து லைனிங் எப்பயும் போல மடிச்சு திரிக்கிற மாதிரி. இப்போ வந்து லைனிங்குமே எல்லாமே அடித்து இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிச்சுக்கிறதா. இப்போ வந்து அடுத்து நம்ம கழுத்தை கட் பண்ணிக்கலாம். அதான் லைனிங் எல்லாமே இப்போ அடிச்சிருக்கேன். அந்த ஷேப்புகள் வந்து லைட்டாக நம்ம கழுத்தை கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஓப்பன் வேறு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த சைஸில் வந்துடும்ல. இப்போ வந்து நம்ம பேக் அப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வராமல் கிராஸ் ஆகும். பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். உள்பகை வந்து நம்ம வெடிப்பு கடத்திருக்கிற மாதிரி உடையதாக இருந்தால் இந்த கீழே ஓப்பன் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம இது வந்து அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கிராஸில் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரெட்டையாக மடித்து இந்த மாதிரி இப்போ மடிச்சிருக்கீங்களா. கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம்.
காலேஜ் வச்சு காலேஜ் லாஸ்ட் காலேஜ் வரணும் செஞ்சாலும் லைட்டாக கேப் பண்ணிக்கலாம் விருப்பணமோ அதை அங்கேயே நைட் நம்ம பெண்டிங் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்னன்னா அந்த இடத்துல வந்து லைட் அந்த கேப்பில் வந்து லைட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம் லைட்டாக கிராஸாக கட் பண்ணணும் ரெண்டு சைடும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம லைனிங் மேலே லைட்டாக இந்த மாதிரி இந்த ஓரத்தில் நம்ம லைட்டாக கடிச்சா போ தேர போட்டுக்கலாம் அப்போ தான் பெஞ்செலாம் கரெக்டாக வரையும் லைனிங் மேலே போட்டால் மட்டும் போதும் பிசிலப்புறம் உள்ள நல்லா மாறிக்கிட்டு அப்படியே இதெல்லாம் லைனிங்காக போட்டுட்டே ஆகணும் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அதே ஸ்டேஜில் நம்ம கீழே கொண்டாந்துக்கலாம் பிசில பூரா அப்படியே லைட்டாக மடிக்கலாங்க இந்த சைடில் ரைட் சைட்லேருந்து அப்படியே மடி கொண்டாந்துக்கலாம் அப்படியே பாடு மாதிரி லைட்டாக ஒரு அஞ்சு பாடு மாதிரி அப்படியே கொண்டாந்து
ரைட் சைடு ஆரம்பிச்சு அப்படியே லெஃப்ட் சைடு முடிற மாதிரி இருக்கு. அடுத்து பட்டி கொடுக்கறது முன்னாடியே பட்டி கொடுத்தா இதுல முன்னாடியே பட்டி கொடுத்துருந்தா இந்த மாதிரி பீஸ் நாளாக மடிச்சு இந்த மாதிரி ரெடி மடிச்சு இந்த உள்ள வந்து அப்படியே சொறி விட மாதிரி தான் இது வந்து அப்படியே கீழே இருந்தால் சொல்லி விடலாம் பீசு வச்சு எதுவும் வராத அளவுக்கு அப்படியே கீழே சொறி விட்டு அதில் ஒரு அம்புலி கொடுக்கலாம் பார்க்கல அப்படி தெரியல அந்த இது மட்டும் தனியா தெரியும் போம் வந்து ரெண்டாக ரெட்டையாக மடிச்சுக்கிறோன்னா இந்த மாதிரி ரெட்டையாக வடிச்சுட்டு ரைட்டாக ஒரு பெரிய தலை ஒன்று போட்டுக்கலாம் திருச்சி விட மாதிரி அது ரெட்டையாக மடிச்சுக்கிட்டு அந்த காலை வந்து எவ்வளோ லென்த்துக்கு வருமோ அந்தளவுக்கு நம்ம அப்படியே வச்சு அளவு எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து மடிச்சுக்கலாம் மேலேருந்து அந்த கேப் வந்து ஒரு மேலே மேலே ஒரு அஞ்சு மூணு கேப் இருந்தால் போகும் ரைட் அதில் என்ன வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக வேணும் ரொம்ப மேலே இல்லாமல் இது இல்லாமல் பாதி பாதிலே வர மாதிரி அகலம் ஒரு ஒன்றரை வர மாதிரி தை பண்பு எல்லாம் கரெக்டாக உறிஞ்சு வர மாதிரி வந்துச்சு ஒன்றரை மாறு பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்ல மாத்திக்கலாம் இப்போ அடுத்து வந்து அந்த பெரிய தலையில் கட்டணும் அதை பிரித்து எடுத்துக்கலாம் புஷ்டமாக இந்த சேஜில் வந்துடும் இப்போ அடுத்து வந்து ஃபேண்ட் கிளாத்த வச்சு நம்ம லைட்டாக வந்து கிராஸ்லேயே போட்டுக்கலாம் கிராஸில் போட தான் கொஞ்சம் ஃபெண்ட் கிட்ட தான் வரைய ஈஸியாக இருக்கும்
சுடியில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக ஒட்டாக கட் பண்ணிட்டு அதே இன்னொரு பீஸ் வச்சு அப்படியே அடிச்சு திருப்புற மாதிரி நடுவில் பார்த்துக்க போனா சேர்ப்பலாம் அப்படியே கட்டிக்காமல் அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். திருப்பிட்டு வந்து அப்படியே வந்து கைட்டாக ஓரத்தே ஒரு தேலாக போட்டுருந்தாங்க நல்லா அப்படியே வெளிப்படுத்தினா கரெக்டாக இருக்கும். அதான் அந்த ரவுண்ட்ஸ் எப்படியும் கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது சென்ட்ரில் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை சென்ட்ரு வந்து ஏற்ற மாதிரி வரும். சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சென்டர் ஷோல்டர் சென்டர்லையும் மாறிக்கலாம். காலேஜில் உள்ளே போகிற மாதிரி அப்படியே சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி அதான் மார்க் வச்சுக்கலாம். அப்படியே சென்ட்ரு வந்து அப்படியே மார்க்கு அந்த அப்படியே அப்படியே ஓனாக அப்படியே வச்சு வச்சு ஒரு காலேஜ் உள்ள போகிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் காலர். இந்த மாதிரி இந்த சைஸில் வந்துடுங்க. பனியாக பார்டர் மட்டும் இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் தனியாக வந்துடுங்க. காலர் இது ஒரு மாடல், அது நிறையா மாடல், இது ஒரு மாடல் இப்படி.